வணக்கம். மதுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதியை நேரில் வந்து சந்தித்த நடிகர் வடிவேலு, அவரை பார்த்தவுடன் சட்டென துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி மதுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் வடிவேலு ஆகியோரது இந்த சந்திப்பு எங்கு நடந்தது என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் விருதுநகரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று இரவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை வந்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற மறுநாளே உதயநிதி அவர்கள் மதுரை பயணம் மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதன்படி நேற்று இரவு மதுரை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. முன்னதாக நேற்று முன்தினம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்கள் சென்னையில் இருந்த பல்வேறு தலைவர்களின் இல்லத்திற்கும் நேரில் சென்று அவர்களிடம் வாழ்த்துக்களும் ஆசையும் பெற்றார். அதன்படி தற்போது மதுரை வந்துள்ள உதயநிதி அவர்கள் தனது பெரியப்பா மு க அழகிரி அவர்களை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு உதயநிதி அவர்கள் மு க அழகிரி அவர்களை சந்திக்கவில்லை. மாறாக இன்றைய தினம் மீண்டும் சென்னை புறப்படுவதற்கு முன்பாக தனது பெரியப்பா மு க அழகிரி அவர்களை நேரில் சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வாழ்த்து பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மதுரையில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்களை நடிகர் வடிவேலு அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதாவது நேற்று இரவு மதுரை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில்தான் தங்கினார். அதன்படி இன்று அதிகாலையே உதயநிதி அவர்களை சந்திக்க அந்த தனியார் விடுதி வந்த நடிகர் வடிவேலு அவர்கள் உதயநிதி அவர்களை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது வாழ்த்து தெரிவித்து சட்டென உதயநிதி அவர்களை வடிவேலு அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டார். பின்னர் இருவரும் அமர்ந்து சிறிது நேரம் கலகலப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உரையாடிக் கொண்டனர். சமீபத்தில் உதயநிதி அவர்களும் வடிவேலு அவர்களும் இணைந்து மாமன்னன் திரைப்படத்தில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதோடு பலதரப்பட்ட மக்களின் பாராட்டுகளையும் பெற்றது. அப்போதிலிருந்தே நடிகர் வடிவேலு அவர்களோடு உதயநிதி அவர்களுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக உதயநிதி அவர்கள் மதுரை வந்துள்ள நிலையில் அவரை அவர் தங்கியிருந்த தனியார் விடுதிக்கு நேரில் சென்று நடிகர் வடிவேலு அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது நடிகர் வடிவேலு மற்றும் அவர்களுடன் வந்தவர்களோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகினார். துணை முதலமைச்சர் என்ற உயரிய பதவிக்கு சென்ற போதும் கருமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையாக பழகி வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மதுரை சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை நடிகர் வடிவேலு அவர்கள் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்த இந்த நிகழ்வு பற்றியும் நடிகர் வடிவேலு மற்றும் அவர் உடன் வந்தவர்களிடம் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த எளிமை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.